அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் வீச்சு. ஐஐடி எங்க இருக்குது? அமெரிக்கால இருக்குதா இல்ல இந்தியாலதான் இருக்குதா அப்படிங்கிற சந்தேகத்தை பல வாட்டி எழுப்பியாச்சு. ஐஐடிக்குன்னு ஏதாவது தனி சட்டங்கள், தனியான ஒரு தனி சாம்ராஜ்யமே நடக்குது ஐஐடியில் அப்படிங்கறத நம்ம பல முறை வந்து வருத்தப்பட்டுக்கலாம். ஏராளமான தற்கொலைகள், ஏராளமான வந்து அவமரியாதைகள், சாதிய ரீதியாக மதம் சார்ந்து எவ்வளவோ நம்ம பார்த்தோம். கேரளாவை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய சகோதரியினுடைய துயரமான அந்த முடிவை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து நிறைய தமிழ் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது, அதுவும் எங்க? தமிழ்நாட்டில் தலைநகரமான சென்னை ஐஐடியில. அதை நம்ம வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வேதனையான தருணங்களை. ஏற்கனவே இதற்கு முன்பு ஒரு முறை இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடைபெற்றது. அந்த நிகழ்வில் இதே மாதிரி விநாயகர் துதியோடு அது ஆரம்பித்தது. அந்த நிகழ்வு தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டது. இப்ப தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டது குறித்து அப்பொழுதே கேள்வி எழுந்தது. கடும் கண்டனங்கள், கடும் எதிர்வினைகள் தமிழ்நாட்டில் எழுந்தவுடன் அப்போ கொஞ்சம் அதை அப்படி அப்படின்னு சமாளிச்சாங்க. இந்த இடையில பல நிகழ்வுகள் நடந்துச்சு. நம்ம பார்த்த பெரியார் அம்பேத்கர் வாசல் வட்டத்துக்கு தடை, அது மாதிரி நான் வெஜிடேரியன் சாப்பிடுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கை கழுவுற இடம் கூட தனியா இருக்கும், வெஜிடேரியன் தனி, இப்படிலாம் பிரிச்சாங்க. இப்ப மீண்டும் தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது சென்னை ஐஐடியில. சென்னை ஐஐடியினுடைய அந்த பட்டமளிப்பு விழா, அதனுடைய செய்தி நான் பார்த்தேன். அந்த பட்டமளிப்பு விழால சமஸ்கிருத மந்திரங்கள் அதோட தொடங்குறாங்க. இந்த ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு அப்படின்னு அவங்க ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. குருதேவோ மகேஸ்வரா குருஷாஷா பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நகமகா அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம்லாம் சொல்லி அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் அந்த இதுல பார்த்தேன், தொலைக்காட்சியில பார்த்தேன். தமிழ் தாய் வாழ்த்து பாடித்தான் தமிழ்நாட்டில் எல்லா அரசு விழாக்களும் தொடங்குவது அப்படிங்கிறது அரசாணையும் இருக்குது, மரபும் இருக்குது. உங்களுக்கு தமிழ் என்றால் கசைக்கிறது, தமிழ் தாயை போற்றி புகழ்வது அப்படிங்கிறது கசைக்கும். அந்த கசப்பு தான் உங்களை வந்து என்ன செய்யுது. அப்ப நீங்க வெளியில என்ன செய்றீங்க, வேஷமிடுறீங்க, வேடமிடுறீங்க. என்னன்னு, நாங்க வந்து தமிழை நேசிக்கக்கூடியவர்கள், தமிழை படிக்க முடியாத வாய்ப்பு எனக்கு போயிடுச்சே அப்படின்னு அமித்ஷா வருத்தப்படுறார். தமிழ் போல் ஒரு தொன்மையான மொழி ஒன்று இல்லை அப்படின்னு மோடி வெளிநாட்டுக்கு போய் பேசுவார். ஆனா நிதி ஒதுக்கீடு பாத்தீங்கன்னா சான்ஸ்கிருத்துக்கு, சமஸ்கிருதத்துக்கு 600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். தமிழுக்கு 2,000,000,000 கோடி ரூபாய் வெறும் 30 கோடி ரூபாய்க்குள்ள 30 கோடி ரூபாய் கூட தொடல. எத்தனை மடங்கு ஜாஸ்தி பாருங்க. எங்கேயாவது அப்போ கேட்டா நீங்க ஒரு பக்கம் என்ன பண்றீங்க, ஹிந்தி வந்து நிறைய பேர் பேசுறாங்க, அதனால வந்து ஹிந்திய வந்து தேசிய மொழி, ஹிந்திய வந்து ஆட்சி மொழி, இப்படிலாம் ஒரு பக்கம் வந்து கலர் கலராக ரயில் விடுறாங்க. சில ஆயிரம் பேர் மட்டும் பேசக்கூடிய, சில ஆயிரம் பேர், 100 கோடி மக்கள் தொகைக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்திய துணைக்கண்டத்தில் சில ஆயிரம் பேர் பேசக்கூடிய ஒரு மொழிக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு பதிலும் அதற்கு 1,000,000,000க்கு பல்லாயிரம் கோடி செலவு, அந்த மொழியை மேம்படுத்துவதற்கு 1,000,000,000 கோடி செலவு. அதை விட தொன்மையான, செழுமையான, ஏராளமான இலக்கண இலக்கிய பலம் நிறைந்த தமிழ்ல நீங்க ஏன் தொடர்ந்து புறக்கணிக்கிறீங்க? இப்போ உடனே என்ன சொல்லுவாங்க, பாத்தீங்களா, நீங்க எல்லையில போய் மோடி அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட, ராணுவ வீரர்களோடு பேசுகின்ற பொழுது கூட, அவர் எதைத்தான் உறவு சுட்டிக்காட்டினார், பாரதியாரை சுட்டிக்காட்டினாரு, தமிழ் இலக்கியங்களை சுட்டிக்காட்டினாரு, திருக்குறளை சுட்டிக்காட்டினாரு இப்படின்னு பேசுவாங்க. மோடியினுடைய வெளிநாட்டு பயணங்களின் பொழுதெல்லாம் அவர் அங்க போயிட்டு ஏதாவது பேசும்போது ஏதாவது ஒரு திருக்குறளை சுட்டிக்காட்டி பேசுறதெல்லாம் எடுத்து பத்திருக்கலா இதுதான் அப்படின்னு. ஏன் நீ கூட கேட்டாங்க பாத்தீங்களா, மோடி திருக்குறளை தானே மேற்கோள் காட்டுறாரு, மோடி தமிழ் இலக்கியங்களை தானே மேற்கோள் காட்டுறாரு அப்படின்னு. அது பெருமை இல்ல உங்ககிட்ட இல்ல வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றீங்க? எங்க ஹிந்தியில ஒண்ணு சொல்லுங்க, திருக்குறள் மாதிரி ஹிந்தியில என்ன இலக்கியம் இருக்கு சொல்லுங்க எனக்கு. சமஸ்கிருதத்துல சான்ஸ்கிருட்ல திருக்குறள் போல, சிலப்பதிகாரம் போல, மணிமேகலை போல, நீங்க ஏதாவது ஒரு சங்க இலக்கியமோ பக்தி இலக்கியமோ ஏதாவது ஒண்ணு நீங்க எடுத்து காட்டுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க.
அப்போ உங்கள்கிட்ட என்ன இல்ல, பத்து பாட்டு எட்டு தொகை இருக்கிறதா உங்களிடம்? தொல்காப்பியம் இலக்கண மொழி ஒரே ஒரு மொழி தானே, தமிழ் மட்டும்தானே உங்ககிட்ட இருக்குதா? அப்படி அப்போ உங்ககிட்ட இல்ல, அப்ப நீங்க வெளிநாட்டுக்கு போய் சொல்லுகின்ற பொழுது இந்தியராக உங்களை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை வருகிறது. இந்தியராக அடையாளப்படுத்த வேண்டிய தேவை வருகின்ற பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு மொழிகளில் இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தொன்மையான எல்லோரும் பாராட்டத்தக்க எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு இலக்கிய சான்றை உங்களால் கொடுக்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது வேற வழியே இல்லாம நீங்க எங்க போய் நிக்கிறீங்க? தமிழிடம் வந்து சரணாக கிடைக்கிறீர்கள், உங்ககிட்ட இல்ல. அப்ப இந்தியாவுக்குள்ள வந்த உடனே நீங்க சமஸ்கிருதத்தை என்ன செய்யுங்க, தூக்கி பிடிக்கிறீங்க. இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. நான் இப்பவும் சேலஞ்ச் பண்றேன், உலகில் விவிலியத்திற்கு அடுத்தபடியாக அல்லது விவிலியத்திற்கு நிகராக இன்றைக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூல் திருக்குறள். நீங்க ஒன்னு கொடுங்க அப்படின்னு. இப்போ இந்த சிக்கல் இங்க ஐஐடியில, சென்னை ஐஐடியில தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது தமிழ் சமூகத்தினுடைய மனதை புண்படுத்தி கொண்டிருக்கு. உங்களுக்கு வந்து அந்த இன்றைக்கு நாம் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் இயற்றிய அந்த தமிழ் தாய் வாழ்த்துல நீங்க அப்ப முழு தமிழ் தாய் வாழ்த்த பாடம் என்ன ஆவீங்க? ஆரியம்போல் உலக வழக்கொழிந்து அழியாவுன் சீரமை திறமையிழந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. ஆரியம்போல் உலக வழக்கொழிந்து, ஆரியம் அழிஞ்சு போச்சு, அந்த மாதிரியா தமிழ் அப்படி அழியாம உலகத்துல பேச்சு மொழியில எங்கேயும் இல்ல, ஆரியம் இல்ல, சமஸ்கிருதம் இல்ல, அப்படி அழிந்து போகாமல் இருக்கக்கூடிய உன் சீரிழமை திறம் வியந்து அப்படின்னு அந்த என்னைக்கும் இளமையான மொழியாக இருக்கிறாயே அப்படின்னு சொல்லி அப்போ உங்களுக்கு வந்து ஒருவேளை அந்த வார்த்தைகள் எல்லாம் நீக்கப்பட்டாலும் கூட உங்களுக்கு என்ன செய்தது, குத்திக்கிட்டு இருக்குது, காயப்படுத்து. ஏற்கனவே இதே மாதிரி காஞ்சி சங்கராச்சாரியார் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வுல எல்லோரும் தமிழ் தாய் வாழ்த்து பாடுகின்ற பொழுது எழுந்திருந்தார்கள். அவர் எழுந்து நிற்கல அப்படிங்கிற ஒரு சத்தியம் வந்துச்சு. அதுக்கு அவர் என்ன சொன்னீங்க நீங்க, அவர் வந்து எல்லாவற்றிற்கும் மேல அவர் வந்து இது அப்படின்னு சொன்னீங்க. எழுந்து நிற்காதது ஒரு சர்ச்சையாச்சு. இப்போ பாடினாத்தானே எழுந்து நிற்கணும், பாடவே வேண்டாம். அப்போ உங்களுடைய பார்வையில் இன்னமும் தமிழ் நீச பாஷையாகத்தான் உங்களுடைய பார்வையில் இருக்கிறது. ஓம் தேஜஸ்வினாவ தீதமஸ்து மாவி திஷாவகை ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹின்னு நீங்க என்ன செய்றீங்க அங்க? சமஸ்கிருதம் உங்களால ஓத முடிகிறது. இங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு நான் கூசிகள். இந்த சிக்கல் நீங்க வந்து கடந்த காலங்களைப் போல மீண்டும் மீண்டும் மீண்டும், ஆனா ஒரு விதத்தில் நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்றேன், நீங்க தொடர்ந்து இதை செய்து கொண்டே இருங்கள். இதை நீங்கள் செய்ய செய்ய செய்யத்தான் இங்கே தமிழின உணர்வும் தமிழின ஓர்மையும் இங்கே இன்னும் 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 மேலோங்கும் அதிகரிக்கும். இல்லைன்னா இங்க சாதியா சண்டை போட்டு கிடப்பான், மதமா சண்டை போட்டு இருப்பான். நீங்க வந்து இதை செய்ய செய்ய செய்யத்தான் இங்க தமிழ்நாட்டில் இன்னமும் இந்த உணர்வு மேலோங்கும். அதனால நீங்க வந்து இது இது ஐஐடி போன்ற இடங்கள்ல ஐஐடி வந்து முழுக்க முழுக்க யாருக்கானதாக இருக்கிறது, எல்லா காலகட்டங்களும் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட முற்பட்ட வகுப்பினரை தவிர யாருக்கும் இங்கே கிட்டப்பட்ட, இப்போ நீங்கள் மெடிக்கல் காலேஜ் அந்த மாதிரி தான் கொண்டு வரீங்க. அதனால தான் நீட்டு எப்படி ஐஐடியை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு பெரிய ரகசியமான ஒரு கேம்பஸாக மாற்றி வச்சிட்டீங்களோ அதுக்குள்ளே ஐஐடிக்குள்ளே வந்து சாமானியர்கள் வந்து நுழையவே முடியாது. அது ரொம்ப டஃப், ரொம்ப கடினமான ஒன்று, மிகப்பெரிய புத்திசாலிகளுக்கான ஒன்று என்று சொல்லி ஏழை எளிய சாமானிய வீட்டு பிள்ளைகளுக்கு ஐஐடிங்கிற கனவே வரவிடாம பண்ணிட்டீங்களோ அந்த மாதிரி பண்றதுனா இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, நீட்டை வச்சிருக்கீங்க மெடிக்கல்ல. சோ அந்த மாதிரி இடங்கள்ல அப்படி ஒரு ஒரு உயர் உயர்ரக மேம்படுத்தப்பட்ட ஒன்றாக காட்டக்கூடிய இடங்களில் தமிழில் உங்களுக்கு பாடுவதற்கு நிச்சயம் கசக்கத்தான் செய்யும். அப்போ உங்களுடைய தமிழின விரோத தன்மை இதன் மூலம் தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது அப்பட்டமாய். சோ தமிழின பாதுகாவலர்கள் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினரும் தங்களை சொல்லிக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் கொஞ்சமாவது தமிழின உணர்வு சுரணை இருக்கும் என்று சொன்னால் நீங்க வாங்க. நீங்க ஏற்றிய ஒன்றிய அரசு ஏற்றிய உங்களுடைய மோடி அவர்கள் உயர்த்திய பெட்ரோல் டீசல் விலையின் மீதான செஸ்வரி 9 ரூபாய் 10 ரூபாய்க்கு கீழே இருந்த வரையும் 33 ரூபாய் ஆக்கியவர் மோடி.
33 ரூபா ஆக்கிட்டு 5 ரூபா குறைச்சிருக்காரு. 33 ரூபாய உரத்தி விட்டுட்டு 5 ரூபாய குறைச்சிட்டு இந்த ஜவுளி கடை ஆடி கழிவு திட்டம் மாதிரி பண்ணிட்டு அதா கேட்கறதுக்கு துப்பு இல்லாம நீங்க என்ன செய்றீங்க, மாநில அரசுகளை எதிர்த்து போராட்டம் நடத்தின்னு நீங்க அறிவிச்சிருக்கீங்களே. இப்ப உள்ளபடியே தமிழுக்கு இடம் அளிக்க மறுக்கப்பட்டிருக்கிறது, தமிழ் தாய் வாழ்த்து பாதுகாப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. நான் பாஜக தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய அண்ணாமலை போட்டவர்களுக்கு பகிரங்க சவால் விடுறேன், நீங்க முடிஞ்சா ஐஐடி எதிர்த்து அல்லது ஏன் தமிழ் தாய் வாழ்த்து பாடலை நீங்க சொல்லி ஒரு போராட்டம் பண்ணீங்க, உங்களால முடியாது. அப்ப மீண்டும் 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 நீங்க தமிழின விரோதிகளாகத்தான் அம்பலப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். நல்லது, தொடர்ந்து உங்களுடைய செயல்பாடுகள் தொடரட்டும். தமிழ் சமூகம் மேலும் 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 விழிப்படைய வேண்டிய தேவை இருக்கிறது, ஒன்றுபட வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் ஒன்றுபடுவதற்கு உங்களுடைய எந்த இந்த மாதிரியான செயல்பாடுகள் உறுதுணையாக இருக்கின்றன என்ற விதத்தில் நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், ஒருபோதும் இந்த சூரியனை கயிற்று மறக்க முடியாதுங்கிற மாதிரி தமிழின் பெருமைகளை உங்களால் ஒருபோதும் மறைக்க முடியாது என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.